ஹாய் வணக்கம். இன்றைக்கி சமையல் வீடியோவில் பார்க்க போகிறது காலிஃப்ளவர் 65. இது எப்படி நம்ம பண்ணலான்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது காலிஃப்ளவர் எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணி வெண்ணி நல்லா கொதிக்க வச்சு வெண்ணியில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் உப்பு போட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ காலிஃப்ளவரை நல்லா கட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ வெண்ணி நல்லா சூடாக இருக்குது. இதில் நம்ம போட்டு கொஞ்சோளவு உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெண்ணியில் விட்டுரும். இதை மூடி வச்சிடலாம். காலிஃப்ளவரை வெண்ணியில் போட்டோம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா ரெடி பண்ணதுக்கு ஒரு பல்லாரி, வெள்ளைப்பூடு, இஞ்சி, மல்லியலை, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இது எல்லாத்தையும் கட் பண்ணி இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, மல்லியலை இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இது ஒரு மசாலாவை ரெடி பண்ணியாச்சு. அரை லெமனு, கடலை மாவு 1/2 கப்பு, 1 ஸ்பூன் மைதா மாவு இல்லைனா 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிடுவோம். இது கூட வத்தப்பொடி, சிக்கன் 65 பொடி இருந்தால் அதையும் போட்டுக்கோங்க. இப்போ வாங்க மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இதில் 1 ஸ்பூன் மைதா மாவு, 1/2 கப்பு கடலை மாவு, இந்த அரைச்ச பேஸ்ட்டு, லைட்டாக வத்தப்பொடி. ஏன்னா நம்ம சிக்கன் 65 பொடி சேர்க்க போகிறோம், அதனால் அதில் காரம் வந்து நமக்கு இருக்கும். இந்த சிக்கன் 65 பொடியிலே உப்பு இருக்கும், அதனால் நான் இதில் உப்பு சேர்க்கலை. ஏற்கனவே காலிஃப்ளவரில் நம்ம வெண்ணி அந்த வெண்ணியில் ஊற வைக்கும் போதே அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் அதில் உள்ள உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரை லெமனையும் பிழிஞ்சு விட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து காலிஃப்ளவரை நம்ம சேர்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த லெமனோட ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அப்படியே நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் நம்ம ஊற வச்சதை அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கோம், போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் வேக விட்டுரும். மொறுமொறுன்னு ஆனப்புறம் எடுப்போம். இப்போ நம்மளோட மொறுமொறு காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதில் கலர் வேணும்னு நீங்கள் கலர் பிடிச்சி எடுத்துக்கோங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.